இப்போ நம்ம இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா சலிகோ, கோவாவில். இதுவும் நார்த் கோவா தான், இங்கே வந்திருக்கோம். இது வந்து ஹோட்டல் கிடையாது, இது வந்து ஹோம் ஸ்டே ரெண்ட்டுக்கு எடுத்திருக்கோம், வீட்டில் தான் தங்க போகிறோம். ஸோ வித் ஃபர்னிச்சரோடு இருக்குது, சமைச்சிஸ் கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம், கிச்சன் இதெல்லாம் கூட இருக்குது. ஸோ என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத கூட பார்க்கலாம். இந்த இடம் வந்து கரெக்டாக நார்த் கோவாவில் இருக்குங்க. சாலிகோன்னு ஒரு பிளேஸில் மெயின் ரோடு இருக்கும். ஸோ மெயின் ரோடுக்கு பக்கத்துலே தான் இருக்குது இந்த லொக்கேஷன். இந்த வீட்டோட பேர் வந்து கர்மின்ஸ். ஃபுல்லாக வந்து ரெசிடென்டல் ஏரியா தான், நிறைய சுற்றி வீடுகள் இருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு ஹோட்டல் மாரிலாம் இருக்க வேணாம், ஒரு வீடு அட்மாஸ்பியர் வேணும், கிச்சன் செட்டப்போடு இருக்கணும், சமைச்செல்லாம் சாப்பிடணும் அப்படின்னு நினச்சோன்னா அதுக்கு வந்து இது பர்ஃபெக்டான ஒரு பிளேஸ் தான். நல்ல அமைதியாக ஒரு ப்ளசண்ட்டான ஒரு ஃபீலை வந்து கொடுக்கும். கோவாவில் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா செக்கிங் டைம் வந்து 24 hours இருக்காது. செக்கிங் டைம் வந்து 11 சொல்லுவாங்க, செக் அவுட் வந்து பார்த்துட்டிங்கன்னா 10 இருக்கும். மேக்ஸிமம் எல்லா இடத்துலையுமே இப்படி தான் இருக்கும். ஸோ அது மட்டும் வந்து செக் பண்ணிக்கோங்க எப்போதுமே, எந்த ஹோட்டல் போனாலுமே. இங்கேயும் அப்படி தான். ஸோ இது வந்துட்டு ஹாலு, நல்லா விஸ்தாரமாக இருக்குது, நல்லா சோஃபாஃபெல்லாம் போட்டிருக்காங்க, ஃபேன்லாம் போட்டிருக்காங்க. அப்புறம் வந்து ஃப்ரிட்ஜு இருக்குது மெயினாக. ஃப்ரிட்ஜில் எதுவும் கிடையாதுன்னா நம்ம தான் ஏதாவது வேணும் வாங்கி வச்சுக்கணும். ஸோ டிவி, அப்புறம் வந்துட்டு மெயினாக வந்து வைஃபை இருக்குது. ஹாலில் வந்து ஏசிலாம் கிடையாது, இங்கே வந்து ஃபேன் மட்டும் போட்டிருக்காங்க. உள்ள பெட்ரூமில் மட்டும்தான் ஏசி இருக்குது. இப்படி ஒரு வழி போகுது, என்னங்கிறத பார்ப்போம். இது வந்து கிச்சன் அண்ட் பெட்ரூம் போகிற ஏரியா. மெயினாக கிச்சனுக்காக தான் இந்த வீடே எடுத்தது, நல்லா சமைச்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு. ஹோட்டல்லே சாப்பிட்ருந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸ்டவ், சிலிண்டரு எல்லாமே இருக்குது, ஓவன் இருக்குது, அப்புறம் வந்துட்டு குக்கர் இருக்குது, ரைஸ் குக்கர் இருக்குது, அப்புறம் ஆரோ வாட்டர் வச்சுருக்காங்க. ஸோ அப்புறம் இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா வாஷிங் மிஷின் இருக்குது, அப்புறம் இங்கே வந்து பிளேட்ஸ் எல்லாமே வச்சுருக்கிறாங்க. ஸோ பிளேட்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க, பிளேட்ஸு, கிளாஸஸ்ஸு, ஸோ கரண்டி, கிண்ணம் எல்லாம் இருக்குது. ஸோ உப்பு இருக்குது, நம்மளோட இப்போ நம்மளுக்கு தேவைங்கிற ப்ரொவிஷன்ஸ் மட்டும் வாங்கிட்டு நம்ம சமைச்சு சாப்பிட வேண்டியதான். ஸோ கிச்சன்லேயுமே ஒரு ஃபேன் போட்டிருக்காங்க. ஸோ எல்லாம் இருக்குங்க, நம்ம சமைச்சு சாப்பிட்றது மட்டும்தான் பாக்கி. ஸோ நம்மளுக்கு ஒரு வீடு அட்மாஸ்பியர் வேணும், நம்ம வந்து குக்கெலாம் பண்ணி சாப்பிட்ணுன்னா இது வந்து ஒரு ஏற்ற இடம்னே சொல்லலாம். ஸோ நல்லாயிருக்கு. என்னென்னா இங்கே வந்து கிச்சன் செட்டப் வந்து செம. ஸோ நம்ம வரோம், ஒரு 2-3 நாள் வெளில சாப்பிட்றோம், அதுக்கப்புறம் சமைச்சு சாப்பிட்ணுன்னா செமையாக இருக்கும். அது ஃபேமிலியெல்லாம் வந்துட்டுன்னா வேறு லெவல். சிலிண்டருக்கு தான் பார்த்துக்கலாம். இருக்குது, அது இல்லாமல் போயிடுச்சுன்னா அவ்வளோதான், வேலையை முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். பரவாயில்ல, எல்லாமே கொஞ்சம் டீசெண்டாக தான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க, நல்லா தான் இருக்குது ஓரளவுக்கு. வாஷிங் மிஷின், ட்ரெஸ்லாம் கூட துவைச்சிக்கலாம். நல்லாயிருக்கு, ஆனால் ஸ்மெல்லுகள்லாம் ஒன்றும் இல்லை, நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அது வரைக்கும். நம்ம அதுதான் முக்கியம், நம்ம வெளிலேருந்து வர்றப்ப உள்ளே வந்து கொஞ்சம் டீசெண்டாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இங்கே வந்துட்டு ஏசி போட்டிருக்காங்க, சேர் இருக்குது, டீப்பா இருக்குது, மிரர் இருக்குது. ஸோ இங்கே வந்து ஒரு பீரோ மாரி கொடுத்துருக்காங்க, இது வந்து ஓப்பன் பண்ண முடியல ஆனால். ஸோ திஸ் இஸ் த பெட்டு. ஸோ ரெண்டு பேர் படுக்கிற பெட்டு, நல்லாயிருக்கு, பெட்டு வந்து நல்லாயிருக்கு, கம்ஃபர்டபுளாக இருக்குது. இது வந்து இப்போ வந்து ஒரு சிங்கிள் பெட்ரூம் தான் இருக்குது, டபுள் கிடையாது. ஹால் இருக்குது, சிங்கிள் பெட்ரூமு, பாத்ரூம்லேயே வந்து அட்டாச்சு பாத்ரூம் டாய்லெட் இருக்குது, அப்புறம் அது பக்கத்துலேயே வந்து கிச்சன் இருக்குது. அது வெளியூர்லாம் வந்துட்டோம்னா நம்ம ஆளுங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னா ஒரு 2-3 நாள் ஃபுட்டு வந்து ஓகேவாக இருக்கும், அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம சமைச்சு சாப்பிட்ணுங்கிறது இருக்கும். நம்ம ஊர் ஃபுட்டு தேவைப்படும், நம்ம ஊர் ஃபுட்டு கிடச்சா நல்லாயிருக்கும்ன்ட்டு. ஸோ ரைஸ் போட்டு ரசங்கசம் வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும்ன்ட்டு. எனக்கு ஓகே, நான் என்ன மாதிரி ஃபுட்டு வேணாலும் சாப்பிட்ருவேன். அவர் ஃப்ரெண்டு வந்து இந்த ஃபுட்டு வேண்டாம், அவருக்கு வந்து வீட்டு ஃபுட்டு தயிர் ரசம் அந்தமாரி இருக்கணும் அப்படிங்கிறது ஆசைப்பட்டார். அதேமாரி ஹவுஸ் ஓனர் வந்து இங்கே மேலேயே இருக்காங்க. ஸோ கீழே வந்து ரெண்ட்டுக்கு விட்டுருக்காங்க. ஒன்றும் இல்லை, வந்தாங்க, ஆதார் கார்டு இதெல்லாம் கொடுங்க அப்படிங்கிறது கேட்டாங்க. வாங்கிட்டு நேம் கேட்டுட்டு ஓகே அப்படிங்கிறத சொல்லிட்டு போயிடுங்க அப்படின்ட்டாங்க. ஸோ ஒரே ஒரு இது மட்டும் சொன்னாங்க, என்னென்னா வெளி பீப்புள் யாருமே விசிட்டர்ஸ் வந்து நாட் அலோடு அப்படிங்கிறத சொன்னாங்க. ஸோ அது மட்டும்தான் ஒன்று. இவங்க ஹிந்தியிலே பேசலை, இவங்க வந்து இங்கிலீஷ்லேயே பேசுனாங்க. ஸோ அதனால் கம்யூனிகேஷன் ப்ராப்ளமும் ஓரளவுக்கு இல்லை, ஏன்னா ஹிந்தி தெரியாது தான் இங்கே ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஸோ மேக்ஸிமம் எல்லாருமே இங்கிலீஷ் பேசுகிறாங்க ஓரளவுக்கு, நமக்கு தெரிஞ்ச இங்கிலீஷை வச்சு அப்படியே சமாளித்து ஓட்டிகிட்டு வந்துடுவோம். ஓட்டிடலாம். ரெஸ்ட் ரூம் எப்படி இருக்குங்கிறத பார்த்துடலாம். பரவாயில்லைங்க, நல்லாவே இருக்குது, ஓரளவுக்கு டீசெண்டாகவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. சின்னது தான், ரொம்ப நீட்டாகவே இருக்குது, பரவாயில்ல, குட். ஸோ பெட்ரூம் பக்கத்துலேயே வந்து ரெஸ்ட் ரூம் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்குது, மிரர் இருக்குது, ஹீட்டர் மாரிக்கு எக்ஸாஸ்டர் ஃபேன் வச்சுருக்காங்க, ஷவர் இருக்குது. ஸோ இந்த ஹீட்டர்லாம் ஒர்க் ஆனிச்சா எப்படி இருந்துச்சுங்கிறத வந்து நான் சொல்கிறேன், ஓகேவா? தண்ணி வருதா?
ஓகே, தண்ணி வரது. அப்புறம் சோப்பு ஷாம்பு இதுவுமே கொடுத்துருக்காங்க, பரவாயில்ல. மெயினாக வந்து டவலு, பெட்ஷீட்டு, டவலு, துண்டு, இது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க, அதுதான் மெயினு. ஸோ ரெண்டு பேர் தங்கியிருக்கோம், ரெண்டு பேருக்குமே வந்து கொடுத்துருக்காங்க பெட்ரூம். ஸோ இந்த ஏரியா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது வந்து ஒரு வெளில வந்து பால்கனி மாரி ஒரு ஏரியா கொடுத்துருக்காங்க, சின்ன ஸ்பேஸ் தான், ஆனால் வியூ பார்த்துக்கலாம். பக்கத்துலலாம் வேறு ஒன்றும் கிடையாது, ரெசிடென்ஷியல் ஏரியா தான் இருக்குது. ஸோ ஆனால் நம்ம இயற்கை காற்று வாங்கணும்னா வாங்கிக்கலாம். எனக்கு வந்து இங்கே ரொம்ப பிடிச்சதே வந்து ஃப்ரண்ட் வியூ, அது வந்து செம்மையாக இருந்துச்சு, நல்ல பச்சை பசைன்னு இருந்துச்சு, அதுவுமே பார்க்கலாம். உள்ள அப்படியே க்ரீனிஷாக இருக்குது பார்த்தீங்களா, செம்மையாக இருக்குது. ஃப்ரண்ட்ல வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறைய மரங்கள்லாம் இருக்குது. ஸோ அந்த இயற்கை சூழலோடு இருக்குது இந்த வீடு, அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அப்புறம் இங்கே வந்துட்டு ஒரு பெஞ்ச் ஒன்று போட்டிருக்காங்க, வெளிலலாம் வந்து நின்றுக்கலாம். ஸோ போட்டிக்க மாதிரி இருக்குது, வெளில வந்து நின்று அழகாக வியூ வந்து பார்க்கலாம். காத்தோட்டமாக இருக்குது ஆனால் வீடு எல்லாமே ஓகேவாக தான் இருக்குது. ஸோ உள்ளே வர்றப்போ ஓகேவாக இருக்குது, வெளியில் போகிறப்ப இப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு யாருக்காவது தேவைப்படலாம், இங்கே அதேமாரி என்ன பக்கத்தில் என்னென்ன கிடைக்கிது, என்ன கடைகள்லாம் இருக்குது, ஸோ இந்த வீடு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கலாம். ஹாய், இன்றைக்கி வந்துட்டு நாங்கள் வெக்கேட் பண்ணுறோங்க. ஸோ இந்த வீடை வந்து வெக்கேட் பண்ணுறோம், பண்ணிவிட்டு வேறு ஒரு ஏரியாவுக்கு வரும். ஸோ அதனால் இந்த ரூம், இந்த வீடு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரெண்டு நாள் வந்து நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ நல்லா தான் இருந்துச்சு. ஹவுஸ் ஓனர் மட்டும் வந்து ஒரே ஒரு நாள் வந்து ஸ்டார்டிங்கில் மட்டும் விசிட்டர்ஸ் நாட் அலோடுங்கிறது வந்து சொல்லியிருந்தாங்க, அதாவது வெளியாளுங்க யாரும் வரக்கூடாதுன்னாங்க. நாங்கள் பசங்களாம் வந்திருக்கோம் இல்லையா, ஸோ அவங்க சொன்ன காரணம் தெரிஞ்சிருக்கோம். ஸோ என் பொண்ணுங்க அழைச்சிட்டு வந்துடக்கூடாதுங்கிறதாக இருந்திருப்பாங்க நினைக்கிறேன். நாங்களும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கன்னா. ஸோ அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை, மற்றபடி எல்லாமே ஒர்க் ஆனிச்சு. ஹீட்டரு, ஃபேனு, ஏசி எல்லாமே நல்லா இருந்துச்சு. என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னால் டிவி வந்து ரொம்ப சின்னது, ஆனால் அது போடவே இல்லைன்னு வச்சிங்களேன், டிவி வந்து ரொம்ப சின்னது. அப்புறம் வந்து மிக்ஸி இல்லை இங்கே. ஸோ அது வந்து நம்ம ஏதாவது வேணும்னா அரைச்சி கிரிச்சி பண்ணணுன்னா பண்ண முடியாது, எதாக இருந்தாலும் டேஸ்ட்டாக வாங்கிக்கலாம். பக்கத்தில் வந்து நேர்பை வந்து நிறைய ஷாப்ஸ் இருக்குது, கடைகள், மளிகை கடை எல்லாமே இருக்குது. நாங்கள் வந்து வாஷிங் மிஷின் போட்டோம், அப்புறம் சமைச்சு சாப்பிட்டோம், எல்லாமே பண்ணோம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. கிளைமேட்டுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. மெயின் ரோட்லேருந்து ரொம்ப பக்கம் தான் இங்கே. ஸோ ரொம்ப நியர்பைல தான் இருக்குது. இதோட லொக்கேஷனு, கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கொடுக்குறேன், நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா பெர் டே வந்து 1300. ஆன்லைனில் தான் புக் பண்ணணும், ஏர்பிஎன்பியில். எனக்கு தெரிஞ்சு ஒர்த்து தான் நினைக்கிறேன். நாங்கள் வந்து சமைச்செல்லாம் சாப்பிட்றப்ப எங்களுக்கு வந்து காசு வந்து கம்மியாக தான் வந்துச்சு. நீங்கள் ஃபேமிலியெல்லாம் வந்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஓகேவாக தான் இருக்கும். நல்ல ஸ்பேசியஸாக இருந்துச்சு, கிச்சனு, பெட்ரூமு, ஹால் எல்லாமே ஸ்பேசியஸு. நாங்கள் துவச்சியெல்லாம் உள்ளே காய போட்டோம். ஸோ வண்டியெலாம் எடுத்துகிட்டு வந்து உள்ளே பார்க் பண்ணிக்கிட்டோம். ஸோ எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை. ஹவுஸ் ஓனர் மேலே இருக்காங்க, ஸோ அதை பார்த்துங்க. நாங்கள் வந்து எந்த கிராண்டா கிராண்டாலும் எதுவும் பண்ணல, வந்தோம், அமைதியாக இருந்துட்டு சாப்பிட்டோம், சாமி சாப்பிட்டோம், வெளில சுற்றுறோம், அப்படியே கிளம்பிட்டோம். ஸோ இன்றைக்கி வந்து செக் அவுட்டு வந்து 1300 வருது இது பெர் டே. ஏர்பிஎன்பியில் வந்து புக் பண்ணோம். இதோட லொக்கேஷனு, இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்து வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நான் வேறு ஒரு பிளேஸ் போகணும், செக் அவுட் பண்ணி. ஸோ அங்கே என்னென்ன இருக்குங்கிறதெல்லாம் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய் பாய்.